ஆமா பச்சை பை கேமராவா சும்மா யூடியூப்ல வீடியோ அது சரி இங்க பச்சை போட்டு கொடுக்கப்பா ஹே ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் டியூட்டி, காலையிலேயே டியூட்டி முடிஞ்சு இப்போ வந்து நான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சரி ஏதாச்சும் கறி ஆக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கு டக்குன்னு நம்ம ரூம் வர மாறுறனால நம்மள்கிட்ட திங்ஸ் எதுவுமே அதிகமாக இல்லை. ஸோ அந்த திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் திரும்பி சூப்பர் மார்க்கெட் அதாவது ஜமியாக்கு போகிறேன். ஸோ கொஞ்சம் ஜாமான் தான் குறையுது. ஸோ கறி இருக்குது, அதை வச்சு ஒரு கறி குருமாக்கி நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வாங்க தான் இப்போ போயிட்டுருக்கேன். என்ன தான் கறி குருமா நம்ம வச்சாலுமே எப்போதுமே ஆக்கி அந்த சூடாலாம் சாப்பிட முடியாது, மதியம்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா எனக்கு வந்து டியூட்டி இருக்குது. ஸோ அதனால் காலையில் டியூட்டி போயிட்டேன் அப்படின்னா டியூட்டி முடிஞ்சு சாயந்தரம் 5 மணிக்கு வந்து தான் நம்ம அதே சாப்பாடே சாப்பிடணும். பரவாயில்ல, என்ன பண்ணுறது, சரி வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளான். இப்போது நடந்து ஜமியாக்கு போகிறேன். சுத்தமாக தூக்கமே இல்லைங்க. நேற்று நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு அடுத்த டியூட்டி காலையில் உடனே கண்டினியூ. காலை எந்திரிச்சு போனது இங்கேயுமே அந்த ருத்துபா ஸ்டார்ட் பண்ணது, உடம்புமே சரியில்லை. எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் பண்ணுமா. ஸோ இப்போ நிறையா சிம்டம்ஸ் இருக்குது, இந்த ருத்துபாவில் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோ வந்தாச்சு, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் நம்ம வந்து ஜமியாக்கு. நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அந்த ஜமியா உள்ள வந்துடுறேன். இப்போ நல்லா வெளிச்சமாக இருக்குது, வீடியோவுமே நல்லா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இருட்டில் இந்த கோப்ரோ வந்து இருக்கலாம் அவ்வளோலாம் மேனேஜ் பண்ணாது. ஸோ தெரிஞ்சு தான் வாங்கினேன். அப்புறம் என்ன வாங்கணும்னு கேட்காதீங்க, தெரிஞ்சு தான் வாங்கினேன். ஸோ பகல் டைமில் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வழி, இதுதான் ஜமியா. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராலி எடுத்து, ஆக்சுவலாக நான் வந்து வெங்காயம் வெங்காயம் வாங்கினேன். சரி வாங்கிட்டு வா. வெங்காயமும் அது கூட இன்னொன்று இஞ்சி வாங்கணும், ஏன்னா இஞ்சி பூண்டு அரைக்கணும். இது வந்து பல செக்ஷன், இதுவுமே அப்படியே பழம் வரும். கொடை மிளகாவை செம்ம கலர்ல இருக்கு, டி எல்லோ ரெட்டு செம்ம கலர்ல இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நான் அடுத்து வாங்க போகிறது என்னன்னா தலைக்கு தேய்க்கிறதுக்கு எண்ணெய். ஸோ இருந்த எண்ணெய் வந்து காலி ஆகிட்டு, அந்த எண்ணெய் தான் கொஞ்சம் முடி கூட்டாமல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த எண்ணெயை தான் தேடி போயிட்டுருக்கேன். ஸோ இந்த உள்ள இருக்கு எண்ணெய், இந்த எண்ணெய் தான் எடுத்துருந்துதான் ஒன்று. இப்போ இங்கே வந்து எண்ணெய் எடுத்துட்டோம், வேறு என்ன வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. பாக்கி எல்லாமே இருக்குங்க, போய் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நினைக்கிறேன். இந்த ஜமியா தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல்லாக இதை சுற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐக்கான்லையும் தரேன், போய் பாருங்கள். ஸோ எனக்கு இப்போ பசிக்குது. ஸோ சிம்பிளாக ஏதாச்சும் ப்ரெட்டு மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு போய்
சாப்பிடலாமான்னு ஒரு யோசனை பண்ணுறேன். ஆ, அப்புறமா குப்பூசு வாங்கணுங்க, ஏன்னா நைட்டு சாப்பாடு. ஸோ கிரேவி வச்ச பிறகு குப்பூசு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ போய் குப்பூசு வாங்குவோம். ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இது காட்டுறேன் நினைக்கிறேன். இதுதான் பிரெட் செக்ஷன். ஸோ இது அப்படியே பிரெட்டு பப்ஸு இந்த மாதிரி ஐட்டங்க ஃபுல்லாகவே. இதுலேருந்து இந்த சைடு ஃபுல்லாகவே அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். ஸ்நாக்ஸ் இது இங்கே வந்து ஊர்க்கா இருக்குது. ஸோ இது ஊர்க்கா இருக்குங்க, எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம போய் பில்லை போடுவோம். நம்ம ஃபைசல் அண்ணன் தான் பில் கவுண்டரில் இருக்கிறது. ஸோ வரும்போதே பார்த்துட்டு வந்துட்டேன். போகும்போது வீடியோ எடுக்க தான் போப்போம். அங்கே மேனேஜர் உட்காந்துருக்கனால அவங்களெல்லாம் வீடியோ எடுக்க முடியலங்க. அவங்களே வருத்தப்படுறாங்க, நீ வர என்னெல்லாம் வீடியோ எடுக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, போயிட்டு அவங்கள காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். இது வருங்க குச்சி மிட்டாயெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம். ஆ வச்சா சும்மா யூடியூப்ல வீடியோ போடலாம். இப்ப நம்ம வாங்க வேண்டிய ஜாமான் வந்து எல்லாமே வாங்கிட்டோம். போயிட்டு மட்டன் குழம்பு செய்ய போறோம். ஸோ போயிட்டு தான் இனிமேல் தான் எல்லாமே இஞ்சி பூண்டே இனிமேல் தான் இறங்கணும். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களாந்து மீட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. A few moments later. நான் உங்ககிட்ட கிரேவி பண்ணும்போது வீடியோ போடுறேன்னு தான் சொன்னேன். பட் ஆனால் நான் கிரேவியே பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்டா அவ்வளோ லேட்டுன்னு கேட்காதீங்க. ஸோ ஏன் வீடியோ எடுக்கலன்னு கேட்காதீங்க. நான் வந்து அர்ஜென்ட்டில் பண்ணனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதுதான் அந்த மட்டன் கிரேவி. ஸோ செம்மையாக பண்ணியாச்சு. ஸோ பக்காவாக பண்ணியாச்சு. இதுதான் அந்த மட்டன் கிரேவி நான் பண்ணது. ஸோ இதை சாப்பிட்டுட்டு இப்போ டேஸ்ட்டு சொல்லிடுவோம். வீடியோ வந்து எடுக்க முடியல, இங்கே கொஞ்சம் ஆள்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, பக்கத்தில் வேறு ஒருத்தர் சமைச்சிக்கிட்டு இருந்தாரா. ஸோ அதனாலேயே வீடியோ எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு புது ரூமுக்கு போயிட்டு நான் அங்கேருந்து உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். இப்போ நமக்கு கொஞ்சோன்னு பீஸும் அது கூடவே கிரேவியுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எதை தொட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பூசு தான். இந்த குப்பூசை வந்து நான் சூடு காட்டி செம்மையாக வச்சுருக்கேன். ஸோ இதை தொட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஆக்சுவலாக கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த குப்பூசு தான், குப்பூசை சூடு காட்டி வச்சுருக்கனால செம்மையாக சூடுது. எப்போதுமே மட்டன் கிரேவியாக இருக்கட்டும் சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா செஃப்புமே சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றுனேன். ரொம்ப கூட போன மாதிரி தெரியுது. நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் உரப்பு கூட போயிட்டு உப்புலாம் பக்கா செம்மையாக இருக்குது. இது ஆக்சுவலாக நான் வந்து எப்போதுமே யூடியூப் பார்த்து பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த கிரேவி வந்து என் ஒய்ஃப் சொல்ல சொல்ல நான் இங்கே பண்ணது. இப்போ வேறு லெவலில் வந்திருக்கு. மட்டனுமே பக்கா குக்கு, இது பாருங்க அப்படி பக்காவாக குக் ஆயிருக்கு, வேறு லெவலு. நம்ம இதெல்லாம் செய்யும் போது நம்ம வீடியோ பார்த்துட்டு வீட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, ஊருக்கு வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கனால நம்ம ஊருக்கு போனால் வேலை செய்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம விளாகில் நீங்களே பார்ப்பீங்க. நம்ம சமைச்சாலே நம்மளுக்கு வந்து சாப்பிட தோண மாட்டேங்குது அதிகமாக. அதுதான் ஒரு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. ஆசையாக சமைக்கிறோம் ஆனால் சாப்பிட முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, பசி வந்துட்டு சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே, நாளைக்கு வர மார்னிங் டியூட்டி, அதனால் காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிக்கணும். ஸோ நாளைக்கு எதுவும் போட முடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்டா கிரேவி செஞ்சதை காட்டலன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, சொல்லிட்டேன் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக காட்டுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.